ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான நிறைய அப்டேட்ஸ் தான் கைஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க வந்திருக்கோம். அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவல் அப்டேட்டு. ஸோ ஜோக்கர் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஒண்டிகிட்டு இருக்கு இண்டோனேஷியா சர்வரில். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு பேக் பேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கார்டு பேஸ்டு பேக் பேக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த பேக் பேக்கை வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரீயாக கலெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு நாலு நாளாக வீடியோ போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேக் பேக் எப்படி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியன்ஸ் வரும். அந்த பேக் பேக் நீங்கள் வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பென்குயின் அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ பென்குயின் அப்டேட் இப்போ வரல இன்னும், பட் மற்ற சர்வரில் வந்துருச்சு. ஸோ புதுசாக வந்த பென்குயின் பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கார் ஸ்கின்னு, ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் கார் இருக்கும் இல்லையா, அந்த காருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபியூச்சர் அப்டேட்ஸு, கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுருவோம் கரெக்டான டைமில் பக்காவாக. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து 10,000 டைமஸ் கிவ்வும் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆலா கிவ்வும் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஜோக்கர் கார்னிவலில் இருக்க பேக் பேக் கலெக்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. என்ன ஈவெண்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்டர்னல் டைமண்ட் ஓகே, ஏதோ ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு மொக்க இந்த ஈவெண்ட் பற்றி நான் சிறப்பாக சொல்கிறது கொண்டு முடியல, அதனால தான் இது வந்து செப்பரேட்டாகவே சொல்லிடுறேன். இது மோக்கோ ஸ்டோர் தான் பார்த்திங்கன்னா இந்த செப்பரேட் பண்டிலாகவே கொடுத்துருக்கானுங்க, எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பண்டில் தான் அது. அது கூட பார்த்திங்கன்னா வேறு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் மோகோ ஸ்டோர் தான். மோகோ ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்டர்னல் இல்லை எட்டர்னல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஓடிட்டு இருக்கு இவங்க சர்வரில். பட் கூடிய சீக்கிரம் இந்த பர்டிகுலர் பண்டில் நம்மளுக்கும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வர் இந்த பண்டில் நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ அந்த ரீசனாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் கிளப்பில் இந்த ப்ளூ பண்டிலும் நம்மளுக்கு வரல. இது மேபி இது வந்து பார்த்திங்கன்னா அழுத்த இன்குபேட்டர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, பட் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஈவெண்ட்டு. ஸோ வெஞ்சன்ஸ் ஈவெண்ட், ஆக்சுவலாக வெஞ்சன்ஸ் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கன்று கொடுக்குறாங்க. என்ன கன் அப்படின்னா XM8 ஒரு கன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து XM8 ஒரு கன்று ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. அதோட பவர் என்ன கேட்டிங்கன்னா அது வேறு லெவல் பவர் ஆகுது. ஸோ வேணால் ஸ்டோரில் போய் ஆர்மேடில் காட்டுறேன். அது வந்து ஜங்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிலோட பேர் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன், ஆக்சுவலாக ஜங்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டில். அந்த பண்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸ்கின்ஸ்லாம் இருக்குது. அது வந்து தீம் பாக்ஸ் பேஸ்டு ஸ்கின் தான், பட் ஆனால் லெஜெண்டரி லெவல் மிட்ரேஞ்ச், லெஜெண்டரிக்கும் தீம் பாக்ஸுக்கும் மிட்ரேஞ்சில் இருக்குது. ஸோ சூப்பரான கன் தான் அது உண்மையிலே. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் தேடிட்டுருக்கேன். ஸோ இங்கே இருக்கு ஜங்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டில் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த XM8 பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த XM8 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசின் இருக்குது, ஒரு அக்யூரஸி இருக்குது, பட் ஆனால் ரீலோட் ஸ்பீடு வந்து கம்மி. பட் ஆனால் ஒரு லெஜெண்டரி கன்று, வேறு ஒரு வேறு வழி இல்லை, நம்ம நல்லாகுது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு, ஸோ இது எல்லாமே நார்மல் தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ லாகின் மிஷினில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வெறும் லாகின் பண்ணாலே போதுமா இந்த கிரைண்டர் வந்து கொடுத்துட்றாங்க. 25ஆம் தேதி வெறும் லாகின் பண்ணால் மட்டும் போதும் இந்த கிரைண்டர் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு. இதே நம்ம ஒரு டைமண்டுக்கு பார்த்தோம் இல்லையா நேற்று, ஸோ பிரேசஸ் சர்வரில், பட் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரிக் ஸ்டார் ஈவெண்ட்டு போயிடலாம். ட்ரிக் ஸ்டார் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கனில் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்றைக்கும், ஃப்ளேமிங் ஃபைட்டர் பண்டில். ஆக்சுவலாக இந்த பண்டில் வந்து இந்த டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ பட் ஆனால் க்யூப் வந்து நான் சரியாக கலெக்ட் பண்ணேன், ஸோ அதனால் இந்த பண்டில் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, டேக் இட் ஈஸி, ஸோ போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து ட்ரிக் ஸ்டார் லாகின்ல பார்த்திங்கன்னா இந்த பேக் பேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஃப்ளஷ் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, FLUS கட்ச், ஓகே ஃப்ளஷ் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளைம் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ கிளைம் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பேக் பேக்கு. ஸோ இது வந்து நம்ம போயிட்டு எக்யூப் பண்ணி பார்த்துருவோம். ஸோ க்யூக்கு எக்யூப் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேக் பேக் எப்படி இருக்குது, ஸோ இந்த பேக் பேக் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வரும். ஸோ அதனால தான் நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு அட்வைஸோடு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3 பேக் பேக்கு. லெவல் 1 பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 3D நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லெவல் 1 பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, லெவல் 2 பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. லெவல் 2 லெவல் 3 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லெவல் 1 பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜரு, லெவல் 2 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரின்சஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரின்சஸ் மாதிரி தான் இருக்குது மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சொல்லுங்கள்.
ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டோபி தெரியுதா? ஸோ அந்த இதோடது இதோட இந்த இது வந்து மேலே தூக்கி விட்ருக்க மாதிரி தேர்டில் தெரியும் பாருங்கள். ஓகே தெரியுதா? ஸோ இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ அது நானே கலெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த பேக் பேக் கண்டிப்பாக இந்தியன் சர்வருக்கு வரும். இந்தியன் சர்வருக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம எல்லாம் வாங்கிடுவோம், அது மேட்ரு வேறு. பட் இந்த பேக் பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை கன்ஃபார்ம் தெரிவிங்க. ஏன்னா அது சூப்பரான அருமையான லெஜெண்டரி பேக் பேக். ஸோ அந்த பேக் பேக் போட்டுக்கிட்டு விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட் ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறேன், அந்த பேக் பேக் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ இந்த டெத் பேக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கும் சேம் சர்வர் தான், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரேசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான், இந்தோனேஷியன் சேம் தான், எல்லாமே எக்ஸாக்ட்லி 100% இந்த வெஞ்சன்ஸ் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சேமாக தான் விட்டுருக்காங்க. பட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டும் விட்டுறாங்க. ஸோ அந்த கிரிம்ஸுக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டுருக்காங்க. பட் கண்டிப்பாக அந்த மோடு வந்துச்சு, அந்த மோடு வந்துச்சு அப்படின்னா எப்படி விளையாடுறது, எப்படி சோலை கலெக்ட் பண்ணுறது, எல்லா மேட்டர்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு உங்களுக்கு இனி, என்னென்னு கேட்டிங்கன்னா 100% எக்ஸ்பீரியன்ஸு, 100% கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% கொடுத்துட்ருக்காங்க, 100 100 100 சொல்லிட்டு. ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெவர் ட்ராப் ஈவெண்ட் வரும் இல்லையா, ஸோ நெவர் ரேங்க் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஈவெண்ட்டில் தான் ப்ராபப்ளி கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து கிளாஸ் ஸ்குவாட், பாம்ப் ஸ்குவாட் எல்லாமே நார்மல் தான் நம்மளுக்கு இருக்கிறதா இருக்குது, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ இதை பற்றி இது வேறு புதுசாக இல்லை அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. பட் இந்த ஈவெண்ட்டை பற்றி இப்போ சொல்ல வேண்டிய டைம் இல்லை, கண்டிப்பாக அது செப்பரேட்டாகவே சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் லாகின் மிஷினில் பார்த்திங்கன்னா இது வந்து லாகின் ரன்னாக லாகின் பண்ணதுக்கு இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணாலே போதும், நிறைய வந்து பர்மனெண்ட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒட்டையரை போய்ட்டு ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா லாகின் ஸ்கின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று கொடுத்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, நான் போய் கலெக்ஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சிப் கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸில் போனீங்க அப்படின்னா ஓகே லூட் பாக்ஸில் நான் கலெக்ட் பண்ணல போல இருக்கு. ஸோ இந்த லூட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிப் கேஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த சிப் கேஸு. ஸோ அந்த கேஸை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து மேலே ஒரு ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு கார்டு ஒன்று மேலே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த சிப் கேஸ் கார்டில். ஸோ இந்த கார்டும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதை பற்றின இது ஆக்சுவலாக வேறு ஒரு சர்வரில் வேறு ஒரு ஐடியில் லாகின் பண்ணியிருந்தேன், பட் அது மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ ட்ராவல் மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மலீஷியஸ் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பென்குயின் பெட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பென்குயின் பெட் வரல. பட் பென்குயின் பெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓபி 33 அப்டேட்டில். ஸோ பென்குயின் பெட்டு பற்றி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு கார் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எலைட் பாஸில், அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். எஸ் காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன அந்த பென்குயின் பெட்டு, பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக வேறு லெவலில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்களாம். ஸோ அடுத்த மேக்ஸ் அப்டேட் வரப்போது இல்லையா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த அந்த பறவை ஒன்று கொடுத்தாங்க இல்லையா ஃப்ரீயாக வந்து அந்த ஈக்கிள். ஸோ அதே மாதிரி இந்த பென்குயின் பெட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம். சரி, ஃப்ரீயாக கொடுக்குற மேட்டர்லாம் இருக்கட்டும். ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பவர் தான் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் ஜெல் வந்து த்ரோ பண்ணுமா. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா கிரைனட் பார்த்துருப்போம், ஃப்ளாஷ்பேங்க் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைனட் ஜெல் வந்து த்ரோ பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனிமி கிட்ட வந்து நம்ம இந்த கிரைனட் ஜெல்லை த்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எனிமியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருமா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த பென்குயினோட பவர். பட் இது மாதிரி ஒரு பென்குயின் பவரை நான் பார்த்ததில்ல. ஸோ ஓகே டேக் இட் ஈஸி. ஸோ இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் வந்து 120 செகண்ட் ஆகுமா அந்த ஜெல் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஜெல் கிரைனரை நம்ம வந்துட்டு த்ரோ பண்ணோம் அப்படின்னா எனிமி அந்த சர்க்கிளில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவரோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருமா. அதுதான் இந்த பென்குயினோட பவர், வேறு லெவல் பவரில். ஸோ இந்த அப்டே இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சூப்பரான பென்குயின் தான், பட் க்யூட்டாக இருக்குது, பட் ஸ்கில் மாற்றிக்கலாம். அட்வான்ஸ் அவரோட பார்த்தீங்கன்னா 450 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. பட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக லாகின் பண்ண ரிவார்டெலாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு அந்த ப்ளூ கலர் கார் இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக எல்லா ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா காருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது, எக்ஸப்ட் இந்த ப்ளூ கலர் காரை மட்டும் தான். ஸோ இந்த காருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்களாம். இந்த ஸ்கின் இந்த காருக்கு ஸ்கின்னு பவர்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எலைட் பாஸில் வரப்போகிற ஸ்கின்னு, அவ்வளோவும் ரேட்டு கிடையாது, இது வந்து ஃப்ரீயான வர போகிற கார் தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எலைட் பாஸ் போட்டாவே போதும், இந்த காரை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்கின் தான், நீங்கள் ரீசார்ஜ் ஈவெண்ட்டோ இல்லை ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கே லெஜெண்டரியாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு எஜிப்ட் பேஸ்டு ஒரு எலைட் பாஸில் வரப்போகிற ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்தபோது உண்மை தெரிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கிறேன். ஸோ வாங்க இப்படி நீங்கள் எப்படி நீங்கள் கிவ் அவேல ஜெயிக்கிறது அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து ஆளாக்கு நீங்கள் வாங்குறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா பெட்டு. ஸோ எல்லாமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ் கொடுக்குறது வழக்கம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மேட்டர் வந்து தெரிவிங்க. யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிக்குங்க, உங்களுக்கு வந்து எவ்ரிடே நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ் கொடுக்குறோம்
பார்க்குறது வழக்கம். ஸோ இதே மாதிரி நேற்று நம்ம சேனலோட கிவ் வின்னர் யார் அப்படின்னு ஸ்ரீராம் அப்படின்றவர் தான். ஸோ அவர் தான் நம்ம வந்து 100 MS கொடுத்துருக்கோம். அவரை மாதிரி நீங்களும் ஒரு பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலாக் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லைவில் டேக் பார்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோ சப்மிட் பண்ணுறேன். நடப்ப பே பீஸ் அண்ட் நவீனி சவுட்டடா.